அஸ்ஸலாமு அலைக்கும். நம் பொதியைக்காக உங்களோட கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், எவர் ஒருவர் உறுதியான நம்பிக்கையுடனும் நன்மை நாடியும் ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பை வைப்பாரோ, ஊஃபிர லஹுமா தக்கத்தம மின் தம்பி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆஷிஃபா பான், போன ரம்ஜான் லாக்டவுனில் இருந்தப்போ சரி வீட்லேயே இருக்க ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு அரபிக் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு நல்லா வரும், அதனால் சேர்ந்து எழுதலான்னு ட்ரை பண்ணேன். பிஸ்மில்லான்னு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு எழுதினேன், அது நல்லா இருந்துச்சுன்னு வீட்டிலலாம் சொன்னாங்க. அப்புறம் பெருசு பெருசாக எழுத ஆரம்பித்தேன். ஆயத்துல் குர்சி எழுதி காலேஜில் மாட்டியிருக்கேன். அப்புறம் யாசின் எழுதேன், யாசின் உனியன் எழுதிட்டுருக்கேன். அப்புறம் ஆயத்துல் குர்சி, அஸ்மால் ஹுஸ்னா, அப்புறம் வந்து குல்ஹுசூரா நாள் நான் எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து லா இலாஹா இல்லல்லா பிஸ்மில்லான்னு சின்ன சின்ன வேர்டெல்லாம் எழுதுவேன். எல்லாமே அம்மா வீட்டில் இருக்காங்க. அத்தை வந்து காய்கறி தொழில் பண்ணுறேன் பொள்ளாச்சி. கேலிகிராஃபி நான் யூடியூப்பில் அரபி ஹேண்ட் ரைட்டிங் போட்டு அது வந்துச்சு, நிறையா வந்துச்சுங்க, அதுலேருந்து எழுத ஆரம்பிச்சு அப்படி நானே தான் பழகேன். ஆபத்துல டோர் செஞ்சுருக்கேன், அது எழுதி ஒரு வாரம் அப்படி ஃபுல்லாக எழுதி, அப்புறம் அது பள்ளிவாசலுக்கு கேட்டாங்கன்னு சொல்லி அத்தை ஃப்ரேம் பண்ணி பள்ளிக்கு கொடுத்துட்டாரு. பள்ளியில் இருக்குது, குமரன் நகர் பள்ளியில். இதுவே பெருசாக செய்யணும், பெருசாக செஞ்சு எனக்கு ஆம்பிஷன் இருக்குது, அதுக்கு மணி வேணும். அதுக்கு நான் இதில் செஞ்சு காசு சேர்த்து வச்சு அத்தா அம்மா ஹஜ்ஜு கூட்டிகிட்டு போகணும் என்னோடய காசில். அதுக்கு செஞ்சிட்ருக்கேன். சின்னதெல்லாம் எழுதுறதுக்குன்னா 2 hours ஆகும், பெருசாக இருந்துச்சுன்னா வீக்கு மந்த் ஆகும். கௌபாடோரெலாம் எழுதுறதுக்கு எனக்கு 1 month ஆச்சு. ஆயத்துல் குர்சியெல்லாம் வந்து 1 வாரம் அந்த மாதிரி ஆச்சு. காலேஜ் இருந்தங்காட்டி சாயந்தரம் போயிட்டு ஃபஜ்ரில் அந்த மாதிரி தான் எழுதும். எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேராற்றல்கள் அளவிடையலாத ஆற்றல்கள். அதில் ஒரு ஆர்ட், இந்த கேலிகிராஃபி அப்படிங்கிற குரான் எழுத்துக்களை, அரபி எழுத்துக்களை கோர்க்கக்கூடிய ஒரு ஆர்ட், காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய அந்த கேலிகிராஃபி, இது எல்லாமே பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஆலிவ் குழுமத்தினுடைய பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸில் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பொள்ளாச்சியை சார்ந்த மாணவி ஆயிஷா அவர்கள் இந்த யாசின் சூராவை இப்படி இங்கே தொடங்கி முழுவதுமாக யாசின் சூராவை முடித்திருக்கிறார்கள். குரானுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய யாசின் சூராவை இத்தனை அழகாக ஒரு சார்ட்டில் கேலிகிராஃபியில் எவ்வளவு நிதானமாக உட்கார்ந்து பொறுப்போடு இதை செய்திருக்கிறார்கள். இறைவனதற்கான நற்கூலியை இந்த மாணவிக்கு தரட்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் என்னுடைய துவாக்கள். இதய வடிவமானாலும் சரி, எந்த வடிவத்தில் வேணாலும் ஒரு அத்தியாயத்தை அவங்க முடித்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஆர்ட்டுக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு சிறு தொகை கொடுத்து இதை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன், இந்த ஆர்ட்டுக்கு அந்த சிறு தொகை பெருமானது அல்ல, இதனுடைய கடினத்துக்கு, இதனுடைய உழைப்பிற்கு, இந்த திறமைக்கு ஒரு கண்ணியம் செய்யணும். அதோடு இல்லாமல் ஒரு காய்கறி வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தகப்பனுடைய மகளுக்கு ஒரு கல்வி செலவுக்கு, ஒரு உதவிக்கு, இந்த திறமைக்கு கண்ணியம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு தரணுங்கிறதுனால இந்த பதிவை நம்ம கவனத்தில், நம்ம மக்களுடைய கவனத்தில் கொண்டு போவோம். ரமலான் வந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய கல்வி செலவுக்கு மேலான பொறுப்பேற்று யாராவது இந்த யாசினை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு யாசகமாக இல்லை நிறைந்த மண்ணெறிவோடு உதவியை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், கண்ணியம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இதை வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த கலைக்கு நாம் கண்ணியம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த பதிவை உங்களுக்கு முன்னாடி நான் கொடுக்குறேன். இந்த அத்தியாயங்களை, குரான் அத்தியாயங்களை முழுமையாக உட்கார்ந்து எத்தனை அத்தியாயங்களை வேணுமானாலும் செய்து கொடுப்பாங்க அப்படின்னு. இதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுமா உங்களுக்கு எழுதுறதுக்கு? எனக்கு 2 வாரம். 2 வாரங்கள், 2 வாரங்கள் பொறுமையாக உட்கார்ந்து இந்த எழுத்துக்களை கோர்த்து இதற்காக செலவு பண்ணி இந்த 2 வாரங்கள் முழுக்க இறைவனுடைய நினைப்போடு, இறைவனுடைய நினைப்பில் திக்ரு செய்து இந்த பதிவை இவர்கள் உருவாக்கியிருக்காங்கன்னா, நண்பமகள் ஆயிஷா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது போன்ற நிறைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை இறைவனின் நினைப்பில் செலுத்துவதற்கு இந்த கலைகளை எல்லாம் பயன்படுத்தட்டும் அப்படின்னு வாழ்த்துறேன். உங்களில் யாராவது ஒருவர்
இதற்கு கண்ணியம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த இணைப்போடு இருக்கிற அலைபேசி எண்ணுக்கு அழைத்து உங்களுடைய செய்திகளை நீங்கள் பகிரலாம், உதவிகளை இந்த படைப்பிற்கான கண்ணியமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற செய்தியை இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுறேன். அதை தாண்டி இந்த பிள்ளைக்கு உங்களுடைய துவாக்கள், இது மாதிரியான நிறைய காலிகிராஃபி ஆர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதனால் இந்த கண்ணியத்தால் இவருங்க ஒரு சிறந்த இடத்தை பெறட்டும் அப்படிங்கிற துவாக்களும் வாழ்த்துக்களும் பகிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல். இறைவனை பிடிச்ச அளவுக்கு எனக்கு யாரையுமே பிடிக்கல, அந்த அளவுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். Thank you.